வரைய பார்த்துருக்கோமா, அரேவை யூஸ் பண்ணி ரொம்ப குட்டியா ஒரு மைக்ரோ ப்ராஜெக்ட் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். இப்போ அரேனா என்ன, வாட் இஸ் அரேன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? கலெக்ஷன் ஆஃப் சேம் டேட்டா, கலெக்ஷன் ஆஃப் சேம் டேட்டாவே மெமரி ஃபார் ப்ராப்பர் மெமரி மேனேஜ்மெண்ட். இதெல்லாம் அரேவோட பிளஸ், அரேவுக்கு மைனஸும் இருக்கு. சைஸ் வந்து அரேவுக்கு வந்து அரேவோட சைஸ் வந்து அதாவது எப்பவுமே எப்படி இருக்கும்னா, ஒரு விஷயம் ஒரு டிராபேக் இருக்கும், அந்த டிராபேக்கை ஓவர் கம் பண்ணுறதுக்காக ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க, அந்த விஷயம் திரும்ப அது வந்து அதில் சில டிராபேக்ஸ் இருக்கும். இப்போ அரே எதுக்காக கொண்டு வந்தாங்க, வேரியபிளோடைய டிக்ளரேஷனை குறைக்கணும், குறைக்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வந்து தான் அரேன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இப்போ நான் வந்து இன்டீஜர் ஏ ஈக்குவல்ஸ் டு நியூ இன்டீஜர் ஆஃப் ஃபைவ் அப்படின்னு கொண்டு வந்துடுறேன் வச்சுக்கோம். இப்போ இதில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, கண்டினியூஸாக ஒரு அஞ்சு பாக்ஸை வந்து சிஸ்டம் எடுத்து வச்சிடும். இப்படி அஞ்சு பாக்ஸை எடுத்து வச்சிடும், இன்டீஜர் சைஸில் எடுத்து வச்சிடும், இதோட இண்டெக்ஸ் வந்து 0, 1, 2, 3, 4 எடுத்து வச்சிடும். ஆனால் நீங்கள் வந்து ஏ ஆஃப் 0 ஏதோ ஒரு வேல்யூ, ஏ ஆஃப் 1 ஏதோ ஒரு வேல்யூ, ஏ ஆஃப் 2 ஏதோ ஒரு வேல்யூ, இதை மட்டும் ஃபில் பண்ணிட்டு விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கணும். இது ஃபில் ஆயிடுச்சு, இது ஃபில் ஆயிடுச்சு, இது ஃபில் ஆயிடுச்சு, இதை ரெண்டையும் விட்டுட்டீங்கன்னா அந்த மெமரி வேஸ்ட் ஆனது வேஸ்ட் தான், மெமரியை ரீயூஸ் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட டிக்கெட் எடுத்துகிட்டு நான் படத்துக்கு போகலங்கிற கார்டு தான், நான் அஞ்சு டிக்கெட் எடுத்துருக்கேன், மூணு பேர் தான் படத்துக்கு போயிருக்கோம், மீது ரெண்டு டிக்கெட்டை ஒன்றும் பண்ண முடியாது, அது வேஸ்ட்டு தான். அப்போ அது வந்து ஸ்டாட்டிக்னு சொல்லுவாங்க, இது அரேவோட மெமரி வந்து ஸ்டாட்டிக் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க, நிலையானது. அதுதான் அரேவோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதான் யூஸ் பண்ணலையே ஃப்ரீ பண்ணுமோ அப்படிங்கிறது சிஸ்டம் தெரியாது. அவர் ஏதோ தேவைக்காக தான் அஞ்சு வச்சிருக்காரு, பின்னாடி யூஸ் பண்ணுவார் அப்படின்னு சிஸ்டம் புரிஞ்சு வச்சுக்கணும். இதுதான் அரேவோட டிராபேக். அரேவோட டிராபேக்கில் ரெண்டு டிராபேக் இருக்குது, ஒன்று ஸ்டாட்டிக் மெமரி, இன்னொன்று கண்டினியூஸ் மெமரி ஸ்டோரேஜுங்கிறதே ஒரு டிராபேக் தான். கண்டினியூஸாக இப்போ இதில் வந்து இப்படி உட்காந்துருக்குங்கிறது ஒரு டிராபேக் தான். என்ன டிராபேக்னா, இப்போ நான் இந்த டேட்டா எடுத்துகிட்டு போய் இங்கே உட்கார வைக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ இவர் எந்த சீட்டில் உட்கார சொல்லணும், இவர் எந்திரிச்சு இந்த சீட்டில் உட்கார சொல்லணும், இவர் எந்திரிச்சு இந்த சீட்டில் உட்கார சொல்லணும், இவர் எந்திரிச்சு இந்த சீட்டில் உட்கார சொல்லணும், அதுக்கப்புறம் தான் இவரை கொண்டு போய் இங்கே உட்கார வைக்கணும். அப்போ ஒரு வேல்யூ சீட்டு மாறணும்னா எல்லாரும் மாறி உட்காரணும். அது எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ டைம் ஆகும், அந்த ப்ராசஸ்க்கு எவ்வளோ டைம் எடுக்கும், கரெக்டா? இதை அவாய்ட் பண்ணுறது தான். அப்போ ஸ்டாட்டிக் மெமரிங்கிறது ஒரு பிரச்சனை, ஸ்டாட்டிக் மெமரிங்கிறது ஒரு பிரச்சனை, சேம் டேட்டா டைப் இது எல்லாத்தையுமே பிரச்சனையாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சேம் டேட்டா டைப்புங்கிறது ஒரு பிரச்சனை, கண்டினியூஸ் மெமரிங்கிறது இன்னொரு பிரச்சனை. இதை ப்ளஸ்ஸாக பார்க்கும்போது, வேரியபிள் டிக்ளரேஷன் பார்க்கும்போது இதெல்லாம் ப்ளஸ். ஆனால் அரையமாக பார்க்கும்போது என்னங்க இப்படி மெமரியெல்லாம் வேஸ்ட்டாக போகுது, இப்படி வந்து நான் ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணணும்னா இவ்வளோ டைம் எடுக்குது. இப்போ நான் அஞ்சு டேட்டாவுக்கு இப்படி சொல்கிறேன், 100,000 டேட்டா இருக்குது, ஒரு வேல்யூவை தூக்கிட்டு அந்த வேல்யூக்கு பின்னாடி கொண்டு போய் உட்கார வைக்கணும், மீதி வேல்யூனா முன்னாடி வரணும்னா. ஆல்ரெடி சார்ட்டட் லிஸ்ட் என்கிட்ட சார்ட்டட் அரே ஒன்று இருக்குது, அல்பாபெட்டிக்கல் ஆர்டரில் ஏபிசிடியில் 100,000 பேர், 10,000 பேரோட டேட்டா இருக்குது. இப்போ ஏங்கிற பேரில் புதுசாக ஒருத்தர் வந்து உள்ளே வந்து நிற்கிறார், அப்போ அந்த ஏவை ஃபஸ்ட்டு சீட்டில் கொண்டு வந்து உட்கார வைக்கணும், அப்போ மீதி எல்லாரும் ஒரு சீட்டு நகர்ந்து உட்காரணும், எவ்வளோ டைம் ஆகும், கரெக்டா? அதுதான் அரேவோட ட்ராபேக். அப்போ அந்த ட்ராபேக்கெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறதுங்கிறது தான் கலெக்ஷன் அப்படின்னு ஒரு ஏபி, கலெக்ஷன் ஒரு தனி ஏரியாவே டிஸ்கஸ் பண்ணலாம். அதில் ஸ்டாட்டிக் மெமரி அவாய்ட் பண்ணாங்க, ஸ்டாட்டிக் மெமரியை டைனமிக் மெமரியாக மாற்றினாங்க. அதாவது அன்யூஸ்டு மெமரி வில் பி ரிலீஸ்ட், அதை வேற எதுக்காக ரீயூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி மெமரி எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்படி யூஸ் ஆகுறது ஒன்று,
அஞ்சு பேருக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன், ஆறாவது ஒருத்தர் வந்துட்டாரு, அப்ப நான் என்ன பண்றது? அஞ்சு பேருக்கு தியேட்டர்ல டிக்கெட் புக் பண்ணிருக்கேன், ஆறாவது ஒருத்தர் வந்து நிக்கிறாரு, அவருக்கு சீட் இல்லைன்னு சொல்லணும். கரெக்டா, அப்போ போய் நான் ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா புக் பண்ணிக்கிடலாமா அப்படிங்கிற ஆப்ஷன் தான் டைனமிக் மெமரி, எக்ஸ்பேண்டபிள் மெமரியா கொண்டு வந்தாங்க. அப்போ ஸ்டாட்டிக் மெமரியா டைனமிக் மெமரியா ஒன்று கொண்டு வந்தாங்க. அப்புறமா சேம் டேட்டா டைப் இல்லை, அரேங்கிறது சேம் டேட்டா டைப், இங்கே டேட்டா டைப் என்னங்கிறத சொல்லிடுவீங்க. இதை ஓவர் கம் பண்ணி தான் அரே லிஸ்ட் லிஸ்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. லிஸ்ட்டுங்கிறது இன்டர்ஃபேஸ், நம்ம என்ன இதை பற்றிலாம் இப்போதைக்கு பேச வேண்டிய தேவையில்லை, பின்னாடி பேசலாம். அரே லிஸ்ட், லிங்க்டு லிஸ்ட் இப்படிலாம் கொண்டு வந்தாங்க. அரேவுக்கும் அரே லிஸ்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம், அரே லிஸ்ட்டுங்கிறது டைனமிக் மெமரி, அரே லிஸ்ட்டில் வேற வேற டேட்டா டைப்பை கொண்டு வந்து உள்ள வைக்கலாம், வேற வேற டேட்டா டைப்பை கொண்டு வந்து உள்ள வைக்கலாம். மெமரி கண்டினியூஸ் மெமரி, அரே லிஸ்ட்டில் கண்டினியூஸ் மெமரி இருக்கும், லிங்க்டு லிஸ்ட்டில் கண்டினியூஸ் மெமரி இருக்காது. இதெல்லாம் நம்ம இப்போதைக்கு டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஏரியாஸ் இல்லை. இதெல்லாம் அரே பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது அரேல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணாங்க அப்படிங்கிறது சும்மா மேலோட்டமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓ, அரேலையும் பிரச்சனைகள் இருக்கு, அதை இப்படி இப்படி எல்லாம் ஓவர் கம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இது புரியுதா? இதில் ஏதாவது சந்தேகம் தான். இது இப்போதைக்கு தொட வேண்டிய டாபிக்ஸ் இல்லை, ஆனால் அரேல இருக்கிற பிரச்சனைகள் கலெக்ஷன் பின்னாடி ஒன்று கொண்டு வராங்க, அதில் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா, இதுலேயே கலெக்ஷனில் லிஸ்ட்டு, ஸ்டாக், கியூ, மேம் இதெல்லாம் பேசுவாங்க, மேப் இதெல்லாம் பற்றி பேசுவாங்க. சரியா சொல்லுங்க கோபி, ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். நேற்று நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன், நேற்று என்ன ப்ரோக்ராம் பண்ணேன்னா ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட 5 மார்க் வாங்கினேன். ஃபார் இன்ட் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு 1 கவுண்ட் லெஸ் தேன் 5 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 கவுண்ட் பிளஸ் பிளஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். போட்டுக்கிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட மார்க் வாங்கினேன், இன்ட் மார்க் ஈக்குவல்ஸ் டூ அப்படின்னு மார்க் வாங்கினேன். மேலேயே டோட்டல் ஈக்குவல்ஸ் டூ அப்படின்னு நேற்று ப்ரோக்ராம், இது பழைய இதில் நமக்கு பார்த்தா தெரியும். சரியா, இந்த இடத்துல டோட்டல் ஈக்குவல்ஸ் டூ டோட்டல் பிளஸ் மார்க் அப்படின்னு போட்டேன். இதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட மார்க் வாங்கினேன், 5 மார்க் வாங்கினேன், டோட்டல் ஆட் பண்ணேன். இந்த ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா இல்லை இது புரியுதா? இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், இருந்தாலும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணுமா, இது புரியுதா? இது புரியுது. இந்த ப்ரோக்ராமில் எந்த பிரச்சனையுமே இல்லை, ஆனால் இந்த ப்ரோக்ராமில் யாராவது ஒருத்தர் என்னென்ன மார்க்கெல்லாம் வாங்கினீங்கிறத எனக்கு ஒரு தடவை லிஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் முடியாது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இந்த வேரியபிள் ரீப்ளேஸ் ஆகுது. நேற்று அதுதான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், ஒரே ஒரு பாக்ஸ் தான் என் கையில் இருக்குது, மார்க்கை சொல்லுங்கள் மார்க்கை வாங்குறேன் அதை டோட்டலுங்கிற பாக்ஸில் தள்ளிவிடுறேன், மார்க்கை வாங்குறேன் டோட்டலுங்கிற பாக்ஸில் தள்ளிவிடுறேன், மார்க்கை வாங்குறேன் டோட்டலுங்கிற பாக்ஸில் தள்ளிவிடுறேன். வேணா பிரிண்ட் பண்ணிடுவோம், வேணா உள்ளேயே பிரிண்ட் பண்ணலாம் பண்ணிக்கலாம், ஆனால் ஸ்டோர் பண்ணலை, ஸ்டோர் பண்ணுவோம், ஸ்டோர் பண்ண முடியாது. நான் ஸ்டோர் பண்ணி பின்னாடி வந்து அதில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், என் மார்க் வந்து முதல்ல இருக்கிறதில் அதிகமான மார்க் எதுக்கு வாங்கியிருக்காரு, குறைய மார்க் எதுக்கு வாங்கியிருக்காருங்கிறதெல்லாம் நான் லிஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு இங்கே வாய்ப்பே கிடையாது. நான் கேட்குறது சரியா? இப்போ ஒருத்தர் வந்து எனக்கு வந்து டோட்டலையும் கணக்கு பண்ணுங்க, பின்னாடி எல்லா பசங்க மார்க்கையும் நான் வந்து அதிக மார்க் எது குறைய மார்க் எதுங்கிற அடிப்படையில் மேலே வந்து மேக்ஸிமம் மார்க் அதுக்கடுத்த மார்க் அதுக்கடுத்த மார்க் அதுக்கடுத்த மார்க் அதுக்கடுத்த மார்க் இப்படி லிஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒருத்தர் என்கிட்ட கேட்குறாரு, அதுக்கு இந்த ப்ரோக்ராமில் சான்ஸ் இல்லை. அதை அரே ப்ரொவைட் பண்ணுது, அதை அரே எப்படி ப்ரொவைட் பண்ணுதுன்னா நான் ஒரு அரே டிக்ளேர் பண்ணிக்கிறேன், இந்த லைனை மட்டும் மாற்றிக்கிறேன், இந்த லைனை மாத்திட்டு மேலேயே ஒரு அரை டிக்ளேர் பண்ணிக்கிறேன், இல்லை மேலேயே வந்து ஒரு அரைவே டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மார்க் எல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணி எடுக்க போகிறோம், இதுதான் நம்மளோட வேலை. சரியா, அப்போ இங்கே ஒரு இன்டீஜர் அரையை டிக்ளேர் பண்ணிக்கிறேன், இன்டீஜர் அரே மார்க் ஈக்குவல்ஸ் டு நியூ இன்டீஜர் ஆஃப் 5 அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல மார்க்ஸ் ஆஃப் மார்க்னு வச்சுக்கிறேன், இந்த கவுண்டை ஜீரோன்னு வச்சுக்கிறேன், இதை லெஸ் தேன் ஃபைவ்னு வச்சுக்கிறேன் என்னோட வசதியாக வச்சுட்டு மார்க் ஆஃப் கவுண்ட்
ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு யூசர் கிட்ட இருந்து வேல்யூ வாங்கிடுறேன். இது புரியுதா? ஒரு தடவை உள்ள வரும்போது மார்க்ஸ் ஆஃப் ஜீரோ, அடுத்த தடவை வரும்போது மார்க்ஸ் ஆஃப் மார்க் ஆஃப் ஒன், மார்க் ஆஃப் டூ, மார்க் ஆஃப் த்ரீ, மார்க் ஆஃப் ஃபோர், மார்க் ஆஃப் ஃபைவ் வருமா? வரலாமா? வரக்கூடாது. ஏன்னா இண்டெக்ஸ் வந்து ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல இங்கேயும் மாத்திடுறேன், மார்க் ஆஃப் கவுண்ட் அப்படின்னு இங்கேயும் மாத்திடுறேன். ஏன் அரேக்கு போறேன்? அரே இல்லாமலே என்னால அஞ்சு மார்க் வாங்க முடியும், நிறைய டோட்டல் கண்டுபிடிக்க முடியும். எதுக்காக அரேக்கு போறேன்? அங்க நிறைய வேரியபிள் நீங்க டிக்ளேர் பண்ணுங்க, நிறைய வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். பின்னாடி நான் வேணும்னு நினைக்கிறேன், இது எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன், என்னென்ன மார்க் எல்லாம் வாங்கிருக்கோம்னு பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரியா? அந்த இடத்துல இதை நான் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ட் ஏதோ ஒரு வேல்யூ வச்சுக்கோங்க, ஐ ஈக்குவல்ஸ் டு ஜீரோ, ஐ லெஸ் தென் இந்த அரே இருக்கா? அரே வந்து ஜாவா மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல அரே ஒரு ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. அரேங்கிறதே ஒரு ஆப்ஜெக்ட் சொல்லுவாங்க. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது தானே நியூ கீவேர்டு கொடுப்பீங்க. நியூ கீவேர்டு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேஷனோட கனெக்ட் ஆயிருக்கிறது. அப்ப இங்க நியூ கீவேர்டு கொடுத்தா இது ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். ஆப்ஜெக்ட்னா என்ன? கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் என்ன? அரேவுக்கும் அப்போ ஸ்டேட் இருக்கும், அரேவுக்கும் பிஹேவியர் இருக்கணும், கரெக்டா? ஒரு ஹியூமன் பீயிங் எடுத்துக்கிட்டேன், ஒரு ஹியூமன் பீயிங் எடுத்துக்கிட்டோம்னா அவர் எவ்வளவு ஹைட் இருக்காரு அப்படிங்கிறது அவரோட ஸ்டேட்டா அவரோட பிஹேவியரா? ஸ்டேட். அரேங்கிற ஹியூமன் பீயிங்னா ஹைட் எடுத்துக்கிட்டீங்க, வெயிட் எடுத்துக்கிட்டீங்க, அரேங்கிறதுனால லென்த் எடுத்துக்கிட்டீங்க. அப்போ லென்த்ங்கிறது அரேவோட ஸ்டேட். ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்டேட்டை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் நேம் டாட் அப்படின்னு வச்சிங்கன்னா அதோட ஸ்டேட்டோ அதோட பிஹேவியரோ எடுத்துடலாம். சரியா தப்பா? ஒரு ஆப்ஜெக்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அது ஸ்டேட்டாக இருக்கலாம், இல்லை பிஹேவியர் பிஹேவியராக இருக்கலாம். அதை எடுக்கணும்னா அதை எடுக்கிறது தானே இந்த டாட் ஆப்ரேட்டர். டாட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் நேம் முதல்ல, அதுக்கப்புறம் ஒரு டாட் ஆப்ரேட்டர். டாட் வச்சாலே எக்லிப்ஸ் மாதிரியான ஐடி வந்து ப்ராப்ளம்ல காட்ட ஆரம்பிச்சோம். இதோட ஸ்டேட் என்ன, இதோட பிஹேவியர் என்னங்கிறத காட்ட ஆரம்பிச்சோம். இல்லைனாலுமே இப்போ நான் அரே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இந்த இடத்துல அரேயோட நேம் என்ன? மார்க், மார்க் டாட் அப்படின்னு வச்சுட்டு லென்த்னு எடுத்துக்கிடலாம். இந்த லென்த்ங்கிறது அரேயோட ஸ்டேட். லென்த் என்ன? ஃபோரா ஃபைவா? ஃபைவ். லென்த் ஃபைவ், இண்டெக்ஸ் வேல்யூ ஃபோரோட நிற்கிது. ஐ பிளஸ் பிளஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இங்க பிரிண்ட் மார்க் ஆஃப் ஐ அப்படின்னு கொடுத்துடலாமா? இன்னும் இதுல சார்டிங் எப்படி சார்ட் பண்றதுங்கிறதெல்லாம் அடுத்து பார்க்கணும். இப்போதைக்கு அப்படியே பிரிண்ட் பண்ணி பார்க்கறேன். இது புரியுதா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? பிஹேவியர் வந்து அரேயுமே ஒரு கிளாஸ் வச்சிருக்காங்க. அரேஸோ அரேவோ ஜாவால ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ்ல இருந்து டைரக்டா ஸ்டாட்டிக் பிஹேவியர்ஸ் எல்லாம் எடுத்து அப்ளை பண்ணுவாங்க அரே மேல. பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த கிளாஸ் பத்தி எல்லாம், டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். அரேஸ்னு ஒரு கிளாஸ் வச்சுக்கிட்டு சார்ட் எல்லாம் யூஸ் பண்ணது இல்லையா? நீங்க யூஸ் பண்ணது இல்லையா? புரியுதா?
நான் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து 5 மார்க் வாங்கி அதை திரும்ப டிஸ்ப்ளே பண்ணி காமிக்கிறதே ஒரு ப்ராஜெக்ட் தான். நமக்கு காலேஜில் கொடுத்துருக்கிற ப்ராஜெக்ட் எல்லாம் அதாவது பிராக்டிக்கலா நம்ம லெவல்ல இல்ல அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம். அவங்க IEEE ஸ்டாண்டர்ட்ல ப்ராஜெக்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. நம்ம அந்த நம்ம லெவல்ல அது ப்ராஜெக்ட் இல்லைன்றதோட நம்ம ப்ராஜெக்ட் லெவல்ல இல்லை, சரிதானே? அப்போ அதை பத்தி நம்ம இங்கே கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. நம்ம பண்றது நம்ம லெவல்ல என்னென்னலாம் பண்ண முடியும். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் மார்க் கொடுக்குறாரு, அந்த ஸ்டூடெண்ட்டோட டோட்டல் என்னால சொல்ல முடியுமா, அந்த ஸ்டூடெண்ட்டோட பெர்சன்டேஜ் என்னால சொல்ல முடியுமா? இதே மாதிரி 4 ஸ்டூடெண்ட் என்ட மார்க் கொடுக்குறாங்க, 4 ஸ்டூடெண்ட்டோட மார்க்கெல்லாம் டோட்டல் பண்ணி யார் ஃபர்ஸ்ட் ரேங்க், யார் செகண்ட் ரேங்க், யார் தேர்ட் ரேங்க், யார் ஃபோர்த் ரேங்க்னு ஒரு அப்ளிகேஷன் என்னால் ரெடி பண்ண முடியுமா? அந்த அப்ளிகேஷன் ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் அட்வான்ஸ் ஜாவா யூஸ் பண்ணி அது ஒரு வெப்சைட்டை போட்டு விட்டுட்டேன்னா முடிஞ்சு போச்சு. எஜுகேஷன் லோன் ஒருத்தர் வாங்குறாரு, நான் வந்து 2 லட்சம் ரூபாய் எஜுகேஷன் லோன் வாங்குறேன், 4 வருஷம் 50,000 ரூபாய் வாங்குறேன், 4 வருஷம் முடிவில் இத்தனை பர்சன்டேஜ் வட்டினா நான் எவ்வளோ வட்டி பே பண்ண வேண்டியிருக்கும்னு கேட்குறாரு. இது ஒரு ப்ராஜெக்ட் தானே, இதை உட்காந்து மேனுவலாக அவர் பண்ணுறதுக்கு பதிலாக 4 முதல் வருஷம் 50,000 ரூபா கூட்டு வட்டி, 2வது வருஷம் 50,000 ரூபா, 3வது வருஷம் 50,000 ரூபா, 4வது வருஷம் 50,000 ரூபா, 4 வருஷம் முடிவில் உங்களுக்கு மொத்த கடன் எவ்வளோ இருக்கும், அதுக்கு இத்தனை பர்சன்டேஜ் வட்டினா நீங்கள் மாதம் மாதம் எவ்வளோ பே பண்ண வேண்டியிருக்கும், நான் அந்த பணத்தை 60 மாதத்தில் நான் அடைக்கிறேன் அப்படின்னா மாதம் மாதம் என்னோட இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ பேரும், இஎம்ஐ எவ்வளோ இருக்கும், இதை செஞ்சு கொடுக்குறது ஒரு ப்ராஜெக்ட் தானே. அதுக்கு நம்ம இப்போ வரைக்கும் பார்த்துருக்கிற அரேவும் இப்போ வரைக்கும் பார்த்துருக்கிற லூப்பிங்கையும் போதுமானது. அதில் அவர் ஏதாவது தப்பான வேல்யூவை கொடுத்துட்டா ஹேண்டில் பண்ணுறது தான் எக்ஸப்ஷன் ஹேண்டிலிங்னு ஒன்று கொண்டு வரும். அதெல்லாம் அடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு டெக்னிக்காக கற்றுக்கிட்டு அதை இன்செர்ட் பண்ணிக்கிட்டே போயிடலாம், சரியா? அப்போ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கலாமா? இப்போ மார்க் ஆஃப் ஐ பிரிண்ட் கொடுக்கும்போது என்ன வேல்யூ பிரிண்ட் ஆக ஆரம்பிக்கும்? இங்கே என்ன வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கீங்களோ, இப்போ இங்கே வந்து நான் மார்க்ஸ் ஆஃப் இங்கே ஒரு வேல்யூ வாங்குறேன், இதை எப்படிங்கிறத நான் இன்னும் பார்க்கல. நான் வந்து இப்படி ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கிறேன், 1, 2, 3, 4, சரியா? இப்போ நான் கவுண்ட் ஆஃப் 0 நான் 90 கொடுக்குறேன், கவுண்ட் ஆஃப் 1 95, கவுண்ட் ஆஃப் 2 100, கவுண்ட் ஆஃப் 4 வந்து 94, இதில் 95, இப்படி 5 மார்க் கொடுத்துருக்கேன். இதுதான் மார்க்குங்கிற அரே. இந்த அரேல இது 0 இண்டெக்ஸ், 1 இண்டெக்ஸ், 2 இண்டெக்ஸ், 3 இண்டெக்ஸ், 4 இண்டெக்ஸ், கரெக்டா? இப்போ இந்த இடத்துல ஐயோட வேல்யூ என்ன? முதல் தடவை உள்ள ஒரு ரூபாய் ஐயோட வேல்யூ என்ன? 0. அப்போ இந்த வேல்யூ எடுத்து பண்ணுவோம். அடுத்த தடவை போகும்போது ஐயோட வேல்யூ என்ன? 1. அப்போ இந்த வேல்யூ எடுத்து மார்க் ஆஃப் 1, மார்க் ஆஃப் 1 என்ன இருக்கோ அதை எடுத்துட்டு வந்து. இது புரியுதா? இப்போ நம்ம பேசியிருக்கிறது ஒரு இன்டிஜர் அரே பத்தி. இதே மாதிரி கேரக்டர் அரே கிரியேட் பண்ணலாம். கேரக்டர் அரேவும் ஒரு ஸ்ட்ரிங்கும் ஆல்மோஸ்ட் ஒன்று தான். இப்போ நான் ஒரு கேரக்டர் அரே கொண்டு வரேன், இந்த இடத்துல எழுதுறேன், நான் வந்து ஒரு கேரக்டர் அரே, ஒரு கேரக்டர் அரே நேம் அப்படின்னு ஒன்று எழுதுறேன், ராஜா அப்படின்னு ஒரு நேம் கிரியேட் பண்ணுறேன், ஆர் கமா ஏ கமா ஜே கமா இது புரியுதா? ஏன் இங்கெல்லாம் சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு புரியுதா? ஏன் கமா கொடுத்துருக்கோம் உங்களுக்கு புரியுதா? இதை இப்படியும் எழுதலாம், நம்ம ரெண்டு விதமாக பார்த்துருக்கோம். இது டைரெக்டாக வேல்யூஸ் அசைன் பண்ணுறது. இந்த அரேவோட லென்த் என்ன? 4. இந்த அரையோட இண்டெக்ஸ் எதோட முடியுது? 0 to 3. இதை இப்படியும் எழுதலாம். நான் முதல்ல எனக்கு பேர் என்னங்கிறது தெரியல, அதனால நியூ கொடுத்து நியூ கேரக்டர் கொடுத்து நியூ கேர் ஆஃப் 4 கொடுத்தேன்னா இப்போ என்ன ஆகுதுன்னா வேல்யூக்குண்டான மெமரி மட்டும் அசைன் ஆகுது. பின்னாடி நீங்கள் நேம் ஆஃப் 0 ஒரு வேல்யூ, நேம் ஆஃப் 0 ஆர் நேம் ஆஃப் 1 ஏ கொடுத்துருக்கோம். கேரக்டர் ஆல்பாபெட்ஸ் மட்டும் கேரக்டர் அரேங்கிறதுனால அதை மட்டும் அதை கேரக்டர்ங்கிறதுனால தான் சிங்கிள் கோர்ஸில் கொடுக்குறீங்க. நீங்கள் நம்பர் கொடுக்கலாமா நினைக்கிறீங்களா? கொடுக்கலாம், நீங்கள் சிங்கிள் கோர்ஸில் கொடுத்தா எடுத்துக்கலாம். 2-3 நம்பர் 2-3 எடுத்து தான் கொடுக்குங்க. சிங்கிள் சிங்கிளா? ஆ சிங்கிள் சிங்கிளா. இப்போ நான் ராஜ் 5 கொடுக்குறேன் இல்லை ராஜ் 6 கொடுக்குறேன். நார்மலாக கேரக்டர்னா ஆல்ஃபாபெட்ஸ் மட்டும்தான் நினச்சேன். சிங்கிள் கோட்ஸில் நீங்கள் கொடுக்குற எல்லாத்தையுமே எடுத்துரும், அது அதை கேரக்டராக நினைக்கும், அதை இன்டீஜராக எடுக்காது. அது இன்டீஜர் சிங்கிள் கோட்ஸை வச்சு சிங்கிள் கோட்ஸை வச்சு இது ஒரு கேரக்டர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸ்பெஷல் எது வேணாலும் கொடுக்கலாம், எது வேணாலும் கொடுக்கலாம், ஆனால் சிங்கிளாக கொடுக்கணும்.
இது வரைக்கும் பார்த்துருக்கிறது புரியுதான். அரே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கிறது அரேயோட ப்ளஸ் என்ன, அரே எப்படி யூஸ் பண்ணலாம், அரே எப்படி யூஸ் பண்ணுவோம், இதெல்லாம் பேசியிருக்கோம். இன்னும் அரையை வச்சு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற அரையெல்லாம் சிங்கிள் டைமென்ஷன் அரேன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி ஒரு அரேவுக்குள்ள அரே, அரேவுக்குள்ள அரே, அரேவுக்குள்ள அரேன்னு என் டைமென்ஷன் வரைக்கும் இதில் ட்ராவல் பண்ணலாம். அடுத்து அதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம பண்ணப்போம். சரியா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அடுத்து நம்ம பண்ணப்போம்.